உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். மறுமை நாள் நடக்கக்கூடிய நேரத்திலே சில அடையாளங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 131 அடையாளங்கள் இந்த உலகத்தில் நடக்கும், பிறகுதான் மறுமை ஏற்படும் என்றார்கள். அதிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய 84 அடையாளங்களை இந்த பதிவிலும், அடுத்த பதிவிலே மற்ற அடையாளங்களையும் நாம் இன்ஷா அல்லாஹ் காணலாம். முதல் அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகை, அடுத்ததாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணம், மூன்றாவதாக சந்திரன் பிளக்கப்படுதல், நான்காவதாக சஹாபாக்களுடைய காலம் முடிவுற்றால், அடுத்ததாக ஆடுகளுக்கு ஏற்படுவது போன்ற ஒரு வகையான நோய் மனிதர்களுக்கு ஏற்பட்டு அதன் மூலம் மரணங்கள் அதிகரித்தல், அடுத்ததாக குழப்பங்கள் இந்த உலகத்தில் அதிகரித்தல், அடுத்ததாக முஸ்லிம்களுக்கு இடையே பெரும் போர் ஏற்படுதல். இது உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு முஸ்லிம்களுக்கு இடையே ஒரு போர் நடந்தது. அடுத்ததாக நபி என்று பொய் கூறி சில மனிதர்கள் தோன்றுவார்கள் என்று, இதுவும் நடந்து முடிந்துவிட்டன. அடுத்ததாக பூமியில் வளமும் அச்சமற்ற நிலையும் பரவி காணப்படுதல், அடுத்ததாக துருக்கியர்களின் யுத்தம், அடுத்ததாக ஹிஜாஜ் பகுதியில் பெரும் நெருப்பு ஏற்படுதல், அடுத்த உலகத்தில் கொலை அதிகரித்தல், அமானிதம் மோசடி செய்யப்பட்டு அவை உள்ளங்களில் இருந்து எடுக்கப்பட்டு விடுதல், அடுத்ததாக முற்கால சமூகத்தவர்களின் சடங்குகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றுதல், அடுத்ததாக அடிமை பெண் தனது எஜமானியை பெற்றெடுத்தல், அடுத்ததாக ஆடை அணிந்தும் நிர்வாணமாக காட்சியளிக்கின்ற பெண்கள் தோன்றுவார்கள், பள்ளிவாசல்களில் கூச்சலும் குழப்பமும் அதாவது சப்தம் உயர்த்தப்படுதல், அடுத்ததாக பாவிகள் தலைவர்களாக ஆகுவது, ஜக்காத் கொடுக்க மனம் வராமல் இருப்பது, வருமானத்தில் ஹலால் ஹராம் பேணாமல் இருப்பது, உறவுகளை துண்டிப்பது, சில மக்களிடையே கஞ்சத்தனம் ஏற்படுவது, அறியாமை அதிகரித்தல், அடுத்ததாக பொய் சத்தியம் அதிகரித்தல், உண்மையான சாட்சியங்கள் மறைக்கப்படுதல், வியாபாரம் அதிகமாக பரவுதல், வியாபாரத்தில் பெண்களும் தங்கள் கணவர்களுடன் கூட்டு சேர்தல், அறிமுகமானவர்களுக்கு மட்டும் சலாம் கூறுவது, அநாகரியமான செயல்பாடுகளிலே ஈடுபடுவது, தொல்லை தரும் அண்டை வீட்டுக்காரர்கள் அதிகரித்தல், அடுத்ததாக நண்பர்களோடு நெருங்கி பழகிவிட்டு பெற்றோர்களை விட்டு தூரமாகுவது, இதுவும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக ஆண்கள் பட்டு துணியை ஹலால் ஆக்குமானதாக ஆக்குவது, மதுவை போதை தரும் வஸ்துக்களை ஹலால் ஆக்குவது, இசைக்கருவிகளை ஹலால் ஆக்குவது, மரணம் வராதா என எதிர்பார்த்திருக்கும் நிலை உருவாகுவது, காலையில் மூமினாக இருப்பார் மாலையிலே காஃபிராக மாறிவிடுவார், அடுத்ததாக பள்ளிவாசல் அலங்கரிக்கப்படுவதும் அதை வைத்து பெருமை பேசுவதும் மறுமையின் அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் வீடுகளை அலங்கரிப்பதும் அழகுபடுத்துவதும், அடுத்ததாக இடிமுழக்கங்கள் அதிகரிப்பது, அடுத்ததாக நாவன்மையும் பேச்சு திறமையும் வைத்து பணம் சம்பாதிப்பது, குர்ஆன் அல்லாத மற்ற நூல்கள் அதிகமாக பரவுவது, வாசகர்கள் அதிகரித்து அறிஞர்கள் குறைந்து விடுவது, ஆழ்ந்த அறிவும் அனுபவமும் அற்ற இளம் வயதினரிடம் கல்வியை தேடும் நிலை உண்டாகுவது, திடீர் மரணங்கள் அதிகரிப்பது, ஆட்சி அதிகாரத்திலே முட்டாள்கள் அமர்த்தப்படுவது, காலம் சுருங்குவது, அற்பமானவர்கள் முன்னின்று பேசுவது, சமூகத்தில் அடிமட்டத்தில் இருந்தவர்கள் செல்வ செழிப்புள்ளவர்களாக ஆகுவது, பள்ளிவாசலை பாதைகளாக பயன்படுத்துவது, மகர்தொகை அதிகரித்து பின்னர் குறைந்து விடுவது, குதிரைகளின் விலை அதிகரித்து பின்னர் குறைந்து விடுவது, கடை பஜார்கள் நெருக்கமாக காணப்படுவது, இஸ்லாமிய உம்மத்திற்கு எதிராக ஏனைய சமூகங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவது, தொழுகையில் இமாமத் செய்ய மக்கள் பின்னோக்கி சென்று அடுத்தவர்களை இமாமத் செய்ய அழைப்பு கொடுப்பது, அடுத்ததாக மூமீன்களின் கனவு பழிப்பது, பொய் அதிகரிப்பது, மக்களுக்கு மத்தியில் பரஸ்பர அறிமுகமற்ற நிலை உருவாகுவது, நிலநடுக்கங்கள் அதிகரிப்பது, பெண்கள் இவ்வுலகத்திலே அதிகரிப்பது, ஆண்கள் குறைந்து விடுவது, மானக்கேடான விஷயங்கள் பகிரங்கமாக நடைபெறுவது, விபச்சாரம் போன்ற பகிரங்கமாக நடைபெறும், அடுத்ததாக அல் குர்ஆனை வெறும் ஓதிவிட்டு அதற்காக கூலி வாங்குவது, உடற்பருமன் அதிகரிப்பது,
சாட்சி சொல்ல அழைக்கப்படாமலே சாட்சி சொல்பவர்கள் தோன்றுவது, நேர்ச்சை செய்துவிட்டு நிறைவேற்றாமல் இருப்பது, பலசாலிகள் பலம் அற்றவர்களுக்கு அநீதி இழைப்பது, அல் குர்ஆன் அல்லாதவற்றை கொண்டு சட்டங்கள் இயற்றப்படுவது. 84வதாக, ரோமர்கள் அதிகரித்து அரேபியர்கள் குறைந்து போவது.